ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். இன்னைக்கு ஐயங்கார் அம்மடி சார் 9 கிஜம் கட் பண்ணாம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணாம முழு புடவையில நம்ம தைக்க போறோம். இது வரைக்கும் ஐயர் அம்மடி சார் வந்து ரெடிமேட் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, ஐயங்கார்து எல்லாமே ரெண்டு ரெண்டு மாடல் கொடுத்துருக்கேன். கட் பண்ணாம ஐயர் அம்மடி சார் போட்ட உடனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதே மாதிரி வைஷ்ணவா மாடல், ஐயங்கார் மாடல் கட் பண்ணாம போடுங்கன்னு. வெறுமனை ஸ்டிச்சிங் மட்டும் கட் பண்ணாம, அதனால வைத்திய காரியங்கள்லாம் நம்ம கட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, இந்த கோவிட் பீரியட்னால எனக்கு வந்து 9 கெஜம் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால நான் என்ன பண்ண போறேன், 6 கெஜம் புடவை. இது சாதாரண 6 யார்ட் சாரி தான், இது 5.5 மீட்டர் இருக்கு. இது என்ன பண்ண போறேன், என்கிட்ட வந்து ஒரு சுடிதாரோட இது பேண்ட் பிட் இருந்தது, இது ஒரு 2 மீட்டர். ஸோ இதை இன்சைடு ஜாயின் பண்ணிக்க போறேன். இப்ப ஐயர் மடி சார் எனக்கு 9 கெஜம் கட் பண்ணாம தைக்கணும் அப்படின்னு எனக்கு 8 மீட்டர் தேவைப்படுறது. ஆனா ஐயங்கார் மடி சார்ல நமக்கு வந்து கொசவம் இல்ல இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 1 மீட்டர் தேவைப்படாது. அதனால 7 மீட்டர்லயே நம்ம தாராளமா தைச்சிடலாம். இது வந்து 5.5 மீட்டர் பிளஸ் இது 2 மீட்டர், 7.5 மீட்டர்ல இன்னைக்கு நாம வந்து தைக்க போறோம். இதை எப்படி தைக்கலாம்னு இப்ப பாக்கலாம். முதல்ல என்ன பண்ண போறேன், இது வந்து வெளிப்பக்கம் பல்லு, இது சோ இந்த உள்பக்கம் பல்லுல இதை ஜாயின் பண்ண போறேன். இதை நீங்க வந்து 9 கெஜம் புடவையா எடுத்துக்கணும் நீங்க, ஏன்னா இதை நான் ஜாயின் பண்ணதை மீன் பண்ணக்கூடாது. ஒரு 9 கெஜம் புடவை ஸ்டாக் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்கேன். இதை உள்பக்கமா இந்த 2 மீட்டர் ஜாயின் பண்ணிக்க போறேன். அப்போ இந்த புடவை வந்து தாராளமா 7.5 மீட்டர் ஆயிடும். ரொம்ப நீங்க ஸ்லிம்மா இருந்தீங்கன்னா வித் பிளவுஸோடு இருக்கிற ஒரு 6 கெஜம் புடவை 6 மீட்டர்லயே நீங்க தாராளமா தைச்சுக்கலாம். கொஞ்சம் நார்மலா இல்ல இன்னும் கொஞ்சம் பல்கியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 மீட்டர் 7 மீட்டர் புடவை தேவைப்படும். அதனால இன்னைக்கு இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போறேன், இதை உள்தலப்புல ஜாயின் பண்ணின்னு வரப்போறேன். இப்போ உள்தலப்புலேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணின்னு வந்துட்டேன். இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த புடவை 7.5 மீட்டர் ஆயிடுது. இங்க பாருங்க, உள் சைடு இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு மார்க் தான் இதுல, இந்த உள்தலப்பு இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆரம்பிச்சு 3 மீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்க போறோம். இந்த புடவையில 3வது மீட்டர்ல ஒரு மார்க் இன்ச் டேப்பால. 3 மீட்டருக்கு இங்க ஒரு கோடு போட்டுருக்கேன், தெரியுறதா பாருங்க, புடவை முழுக்க இந்த மாதிரி லைன் போட்டுருக்கேன். ப்ளூ கலர்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி தெரியாது, ஃபுல்லா அப்படி லைன் எழுத்துட்டேன். அப்பதான் அது கிராஸ் பீஸா போகாது, நீள அப்படியே அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி லைன் லைனா எழுத்துட்டேன். அப்போ இந்த மேல் தலப்புலையும் இந்த மாதிரி எழுத்துட்டு இருக்கேன், மார்க் பண்ணதுனால சௌரியமா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் உங்களுக்கு வந்து இது பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு புரியாது, ஒரு மினியேச்சர்ல காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், இப்ப பாருங்க, இதுதான் 9 கெஜம் புடவைன்னு வச்சுக்கோங்க, நீள பிட்டு 7.5 மீட்டர் இருக்கிற ஒரு 9 கெஜம் புடவை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உள்தலப்புலேருந்து 3 மீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்கோம். உள்தலப்புலேருந்து அதை என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே ரெண்டா மடிச்சு, அதாவது 1.5 மீட்டர் இருக்கும். இப்போ உள்தலப்பு இப்போ நீளமாக உள்தலப்பு, அதில் 3 மீட்டருக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே ரெண்டா மடிச்சு 1.5 மீட்டர் இருக்கிற மாதிரி, 1.5 மீட்டர்ல ரெண்டு பங்கு துணி இருக்கு பாருங்க, இருக்கிற மாதிரி இந்த இடத்துல அப்படியே ஒரு தையல், அந்த உள்தலப்ப பாருங்க இந்த சைட்ல காமிக்கிறேன், இது இந்த இடத்துல 3 மீட்டர் மார்க் பண்ணிருக்கேன்னா அப்படியே மடிச்சு இது மேல வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்க போறோம். உள்தலப்புலேருந்து 3 மீட்டர் சப்போஸ் இந்த இடத்துல மார்க் வருதுன்னா அப்படியே இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட போறோம். அப்ப என்னாகும், நமக்கு வந்து கைலி மாதிரி ஒன்று கிடைக்கிறது பாருங்க. இப்போ நான் மினியேச்சர்ல தைச்சுன்னு வந்துட்டேன். எப்படி தைச்சிருக்கேன் பாருங்க, வெளிப்பக்கமா புடவையோட வெளிப்பக்கமா தான் ஜாயின் பண்ணணும், அப்படியே மடிக்கணும், மடிச்சுட்டு இப்படி ஒரு தையல் போடுங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, தைக்கிறப்ப இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுண்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிண்டு அப்புறமா இப்படி தைச்சுக்கோங்க. நான் வந்து ரஃபா தைக்கணுங்கிறதான அப்படியே தைச்சுட்டேன். நீங்க ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிட்டு இப்படி ஒரு சின்னதா ஒரு ஃபோல்டு பண்ணிண்டு அப்புறமா தேங்கும், அப்போ கிளியராக வரும். நான் வந்து ரஃப் தைக்கிறதுக்காக நான் அப்படி தைக்காமல் ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டேன், இந்த இடத்துல வச்சு தைச்சிடணும்.
இப்போ அத அந்த மாதிரி தேச்சு வந்துறேன் இப்போ ஜாயின் பண்ணி வந்துட்டேன் அந்த கோடு போட்டிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிட்டு லேசா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சு தேச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறப்பே ஃபோல்ட் பண்ண வரலனா நீங்க சாதாரண ஓரம் அடிக்கிற மாதிரி இத முதல்ல இந்த உள்தலப்ப அடிச்சுட்டு தேச்சுட்டு அப்புறம் ஈஸியா இது மேல வச்சுக்கலாம் இது வந்து வெளிப்புக்கம் புடவையோட வெளிப்புக்கம் தான் இப்படி மடிச்சு வரணும் இதான் புடவையோட அவுட் சைடுனா அப்படியே மடிச்சு வரணும் இப்படி வச்சு இப்படி தேச்சுற வேண்டியதான் இப்ப பாருங்க நமக்கு இந்த மாதிரி நான் தேச்சிருக்கேன் இப்படி ஒரு லுங்கி மாதிரி ஒரு ஷேப்ல கிடைச்சிருக்கு இல்லையா இத பாருங்க இந்த லுங்கி மாதிரி ஒரு ஷேப்ல இது நான் வேற கலர் வெச்சதனால நன்னாவே உங்களுக்கு தெரியும் ரவுண்டா லுங்கி மாதிரி ஒரு ஷேப் இத என்ன பண்ண போறோம்னா இத பாருங்க இந்த ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா இத வந்து கரெக்ட்டா இப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த தையல் ஜாயின் பண்ணினது சென்டர்ல வர மாதிரி வெச்சிட்டு இந்த பக்கம் 1.5 மீட்டர் இந்த பக்கம் 1.5 மீட்டர் இருக்கிற மாதிரி இப்படி வெச்சுக்கணும் கரெக்ட்டா இப்படி பிரிச்சுக்கணும் இந்த பல்லூருக்கு இல்லையா முந்தான இது இந்த வலது பக்கம் இப்படி போணும் கரெக்ட்டா இப்படி வெச்சுக்கோங்க இப்படி திருப்பி வெச்சுன்றாதீங்க இப்படி வெச்சிட்டு இந்த இதான் இடுப்பு பக்கம் இது கீழ் பக்கம் கீழ் பக்கத்துல இருந்து இந்த உயரம் வந்து 22 இன்ச் இருக்கணும் இது எதுக்குன்னா கச்சம் மாதிரி நம்ம போட்டு போறோம் இல்லையா அது வந்து ஜெனரலா ஒரு முழங்கால் வரைக்கும் வரணும் முட்டிக்கால் வரைக்கும் அந்த அளவு இது மேலே இருந்து 22 இன்ச் மொத்த உயரம் இருக்கணும் அதனால இந்த புடவையோட உயரம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க சப்போஸ் 45 இன்ச் 46 இன்ச் இப்படி எல்லாம் இருக்கலாம் 47 இன்ச் எல்லாம் இருக்கலாம் அத வந்து இந்த சுருக்கம் பிடிச்சு பிடிச்சு நீங்க கரெக்ட்டா மொத்த உயரம் இடுப்புல இருந்து 22 இருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க சாரி நீங்க 20 இன்ச் வெச்சிருந்தா கூட போறோம் ஏன்னா நம்ம மேல உள்பாவாடைக்கு வைக்கிற மாதிரி மேல ஒரு பட்டி நாடா போடுற இடம் வைக்க போறோம் அதுக்கு ஒரு 1.5 இன்ச் வெச்சுட்டோம்னா 20.5 இன்ச் மொத்த உயரம் இருக்கணும் எப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி சென்டர்ல இப்படி பிரிச்சுக்க சொல்லிட்டேன் இல்லையா இந்த தையல் நடுவுல வரணும் இந்த கீழ் பக்கத்துல இருந்து பிளீட் பிடிச்சுக்கணும் வரணும் எப்படி பிடிக்கணும்னா இப்படி இப்படி மடிச்சு வரணும் பிளீட்டை இந்த இந்த ஷேப்ல மடிச்சு வரணும் அப்ப பாக்கிறதுக்கு பேண்ட் லுக் அழகா இப்படி பிரிஞ்சு 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 வரும் இந்த பாருங்க தெரியுறதா இப்படி கீழ்பக்கமா இப்படி 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 வரும் சப்போஸ் நீங்க மடிக்கிறப்பயே இந்த மாதிரி மேல் பக்கமா மடிச்சு வந்தேன்னா இடுப்பு பக்கமா இந்த மடிப்பு அப்படி மடிச்சு வந்தேன்னா அது நன்னா இருக்காது பேண்ட்டு இப்படி லுக்கு நல்லா வராது அதனால இந்த மடிப்பை இடுப்புக்கு ஆப்போசிட்ல இதுதான் இடுப்பு பக்கம் இதோட ஆப்போசிட்ல இப்படி இப்படி இருக்கணும் மடிப்பு இந்த மாதிரி சுருக்கம் பிடிச்சு வரணும் இது பார்த்தா அழகா கீழே இறங்கிட்டு நல்லா இருக்கும் போட்டுக்கிறப்ப நல்ல லுக்கு நல்லா வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கீழ்ப்பக்கத்துலேருந்து இதுதான் கீழ்ப்பக்கம் இங்கேருந்து பாருங்க நல்லா பாருங்க இந்த இடத்துல ரெண்டு துணி வந்துடும் வலது பக்கம் ரெண்டு துணி வந்துடும் இடது பக்கம் லெஃப்ட் சைடு ஒன்று தான் இருக்கும் வலது பக்கம் ரெண்டு துணி இருக்கும் ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு துணியும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு துணி எப்படி பிடிச்சின்னு வரணும்னா இந்த பாருங்க கீழேந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டுறலாம் ஏன்னா நம்ம தைக்கணும் அதுக்கெல்லாம் இடம் வேணும் ரொம்ப டைட்டா இந்த இந்த சுருக்கத்தை இப்படி கிட்டக்க வைக்காம ஒரு 2 இன்ச் தள்ளி இந்த மடிப்பை வைப்போம் முதல் மடிப்பை 2 இன்ச் தள்ளி வைக்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல முதல் மடிப்பு இந்த தையல் மேலேயே போட்டுனுவாங்க இல்ல பக்கத்துல போட்டுனுவாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இது நினைவா கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி சுருங்கிடாம துணி மடங்கிடாம நல்லா பிரிச்சு விட்டுண்டு இப்படி இப்படி தைச்சு தையல் பிரிச்சுன்னு வரணும் பிளீட்ஸ் பிடிச்சுன்னு வரணும் இந்த மாதிரி சரியா மொத்த உயரம் 22 இன்ச் இருக்கணும் அதை கணக்கு பண்ணிக்கோங்க புடவையோட உயரம் எவ்வளவோ பார்த்துண்டு இது டபுள் துணிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் நான் சொல்றது ஜாயின் பண்ணது ஒரு விதத்துல நல்லதா போயிடுது இந்த பாருங்க இந்த மாதிரி பிளீட்ஸ் பிடிச்சுன்னு வரணும் சுருக்கம் பிளீட்ஸ் இந்த மாதிரி பிடிச்சுன்னு வரணும் கீழ்ப்பக்கத்துல ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுடுங்க ரொம்ப க்ளோஸா பிடிக்க வேண்டாம் நான் தைச்சுன்னு வந்தப்பறம் உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப சுருக்கம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாருங்க இந்த கைலி மாதிரி இருக்கிற இடத்த வந்திருக்கு இல்லையா கைலி மாதிரி ரவுண்டா லுங்கி மாதிரி இதை சென்டர்ல இந்த தையல் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ இந்த பாத்துக்கோங்க இந்த பக்கத்துல 1.5 மீட்டர் இந்த பக்கத்துல 1.5 மீட்டர் இருக்கு நம்ம சரிபாதியா பிரிச்சுட்டு இருக்கோம் இங்க பின்னாடி எங்க வருதோ அதே மாதிரியே முன்பக்கமும் இந்த பக்கம் 1.5 மீட்டர் இந்த பக்கம் 1.5 மீட்டர் அதாவது இந்த இதை இப்படி பிரிச்சு விட்டுக்கோங்க
கரெக்டா மடிச்சு ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அப்படியே மடிச்சு இந்த இடத்துல தைச்சோம் இல்லையா, இந்த முனை இருக்கு இல்லையா அந்த 1.5 மீட்டர் முடியற இடம், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீள இங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க், அதை அப்படியே கோடு மாதிரி இழுத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ரண்ட்ல நம்ம சுருக்கம் வைக்கணும், அந்த இடம் நமக்கு தெரியும். இந்த இடத்த நீட்டா இங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோடை இந்த லைனா அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க இப்படி மடிச்சோம் இல்லையா, 3 மீட்டர் மடிச்சுட்டு இந்த இடத்துல தைச்சோம் இல்லையா, இந்த இடம் இந்த 1.5 மீட்டர் உள்ள ஜடம் இது ஃப்ரண்ட்ல வரும். இந்த பாருங்க இந்த தையல் இங்க இருக்கு இல்லையா, இது அப்படி இந்த இடத்துல சுருக்கம் பிடிக்க போறேன்னு சொன்னேன். இதே மாதிரி முன்பக்கமும் சுருக்கம் பிடிக்கணும். அப்ப முன்பக்கத்துக்கு நமக்கு சென்டர் தெரியணும் இல்லையா, கோணலாம் வந்துடக்கூடாது, அதுக்குதான் இந்த கோடு போட்டுக்க சொன்னேன். இங்கேயும் கீழேந்து ஆரம்பிச்சு 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கம் பிடிச்சின்னு வரணும். இந்த மாதிரி 20.5 இன்ச் இருக்கிற மாதிரி, 20.5 இன்ச் இருக்கிற மாதிரி உயரத்துக்கு, மொத்த உயரம் நமக்கு 22 இன்ச் இருக்கணும். இந்த மாதிரி சுருக்கம் முன்பக்கமும் பிடிச்சுக்கணும். ரொம்ப எண்டு மேல் வரைக்கும் பிடிச்சிக்காதீங்க, மேலேந்து அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ச்சாவது கேப் வரணும். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கத்தை கீழே முடிச்சிருங்க. மேலே வந்து இந்த இடுப்பு நம்மளோட சுத்தி வரும் இல்லையா, நம்ம சுடிதார் பேண்ட் எல்லாம் வந்து ஹிப்பு பெல்ட்னு ஒன்று சொல்லுவோமே, அந்த இடம் வரத்துக்காக ஒரு 10 இன்ச்சாவது இந்த இடத்துல விட்டுருங்க. அது வரைக்கும் எண்டு வரைக்கும் சுருக்கம் பிடிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கீழ் வரைக்குமே பிடிச்சிட்டு விட்டுருங்க. அந்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-22 இன்ச் அட்ஜஸ்ட் பண்ண விட்டுருக்கோம். எல்லாம் கீழ் ஒரு பாதியிலேயே பிடிச்சி முடிச்சு விட்டுருங்க. மேலே ஒரு 10 இன்ச் கேப் விட்டுருங்க, ஹிப்பு பெல்ட் எல்லாம் வரத்துக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். புரியுறதா, இந்த முன்னாடி கோடு போட்டு மார்க் பண்ணிண்டாதான் உங்களுக்கு கிராஸா எதுவும் இந்த சுருக்கம் போயிடாம இருக்கும். பின்னாடி எப்படி சென்டர் நம்ம பண்ணிட்டோமோ அந்த தையல்ல, அதுக்கு நேரா முன்பக்கம் என்ன இடம் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல சுருக்கம் பிடிக்கணும். கரெக்டா 20.5 இன்ச் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இங்கேயும் 20.5 இன்ச் கீழேந்து பிடிச்சின்னு வரணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஒயிட் நூல் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி தையல் போட்டு வந்திருக்கேன் பாருங்க. மேலேந்து ஒரு 10-11 இன்ச் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிப் பெல்ட் அந்த இதுக்கு சரியா இருக்கும். அதனால தான் கீழ்ப்பக்கம் மட்டும் பிளேட்ஸ் பிடிச்சி சரி பண்ணிடுங்க. ஒன்று மொத்தம் 22 இன்ச், 20.5 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளேட்ஸ் பிடிச்சிருங்க. இப்போ பாருங்க லுக்கு, இது வந்து கீழ் நோக்கி மடிக்கணும், 2 இன்ச் தள்ளி மடிக்கணும்னு சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தொங்குறப்போ அழகா இருக்கும். இந்த மாதிரி தொங்குறதுக்கும் இப்படி தொங்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இது. அதனால தான் இந்த மாதிரி கீழ் நோக்கி மடிப்பு இருக்க சொன்னேன். அதே மாதிரி இந்த எண்டும் நம்ம பிடிச்சிருக்கோம். பிளேட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுவும் பிடிச்சிட்டோம். இது டபுள் கலர் இருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கீழேந்து இவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிட்டோம், மேலே ஹிப் பெல்ட்டுக்காக இவ்வளோ தூரம் விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி பிடிச்சின்னு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்க, இப்போ பாருங்க மினியேச்சர்லையும் தைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் சுருக்கம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சுருக்கம் பிடிச்சிருக்கோம். நம்ம பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பார்க்கறதுக்கு இது தலப்பு இப்படி போகும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஹிப்பு, ஹிப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 38 ஹிப் சைஸு, அதனால் இது மொத்தம் இந்த லுங்கி மாதிரி தைச்சோம் இல்லையா, இந்த பாவாடை மாதிரி இருக்கு இல்லையா, இது எவ்வளோன்னு பார்த்துட்டு 38 விட ஒரு 6 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க ஹிப்பை போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் மாதிரி விட போகிறது இல்லை, அப்படியே இது மேலே ஒரு பட்டி ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், 38+6 44 இன்ச் அளவு பார்த்து கரெக்டாக அந்த மேலே இடுப்பில் இப்படி சுருக்கம் பிடிச்சின்னு வந்துடலாம். மேல் இடுப்பு இது தான், இதில் வந்து பாவாடைக்கு சுருக்கம் பிடிக்கிற மாதிரி இந்த ஃப்ரண்ட் அளவு வச்சுக்கோங்க. இந்த சுருக்கம் பிடிச்சிருக்கோம்ல, இதுலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக 44 இன்ச் இருக்கிற மாதிரி மொத்த இடுப்பு அளவு சுருக்கம் பிடிச்சின்னு வந்துடலாம். பாவாடைக்கு சுருக்கம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சின்னு வந்துடலாம். அதில் பண்ணின்னு வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது சுருக்கம் பிடிச்சாச்சு. சுருக்கம் பிடிக்கிறப்ப உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்லணும். சாரி, இப்படி இருக்கு இல்லையா, இடுப்பில் இப்படி சுருக்கம் பிடிச்சுட்டே வரும். இந்த இடம் வரப்போ இந்த தலப்பு இருக்கு இல்லையா, தலப்பு துணி, இதை வந்து கீழே இறக்கி விட்டுருணும். இதையும் இப்படியே சேர்த்து பிடிச்சின்னு விடக்கூடாது, டபுளா. இதையும் இப்படியே சேர்த்து பிடிச்சின்னு விடக்கூடாது, இதை கீழே இறக்கி விட்டுட்டு இப்படி தான் சுருக்கம் பிடிக்கணும்.
तुणिया कुछ की इकड़ी सेत पिछड़ा इतमी ना पिछड़े पाता उम्मीद सुरकम पिछड़ा तुणियाो सेतु पिटिकले नम की इकटो इत तलपी इकटाच मतलब पिछड़ा पाता उ அப்புறம் இது முக்கியமா தேச்சின்கிறப்ப தான் இந்த ஒரு பாயிண்ட நோட் பண்ணினேன் நான் இப்போ சப்போஸ் இதுதான் ஒரு 9 கஜம் புடவை அப்படி நினைக்க நம்ம உள் தலப்ப வந்து இங்க இருந்து ஒரு 3 மீட்டர் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் கோடு போட்டு அத வந்து நேத்திக்கு நான் என்ன சொன்னேன் நான் இப்படி ஜாயின் பண்ணிக்க சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல ஒரு தலப்பு மடிச்சு தேச்சிட்டு அப்படியே வெச்சு जॉन पड़ी के सुनिया इतमी पड़ेटा पर मारे ना तेजें लुंगी मारे वर्द अना अयंगार मॉडल इपड़े सुतिपोटिया पैजामा पाक इत उपक बार्डर बाहर वे पेड़ नम्ब तेको इत पेड़ सपोज नम इम नान चुनाव वो की पकड़ मेल पकम इपचिकाम अकम तयल पटनाक इप करेक्टा वर्द अयंगार मॉडल के ऐसा नाम अब सुतना तलपर इकम पैंट मारे पैजामा मारे सुरकम पिछड़ी इंपीपकमें बार्डर पटचर ना सपोज नान सुनमारी जॉन पड़ेनाक इप्ली सुति मेल पकम आना पैंटल उपकमें जरिकेल उड़ो आना तक पात इप्ली तकाम इतमी जॉन पड़को उपकम जॉन पड़ो मेतड सेम आना मेल पकम इप्ली मूणु मीटर मार्क पड़ी जॉन पड़ा अड़े इप्ली मड़क इत पकम जॉन पड़े करेक्टा वर्द नमक इत पर ना सुनिया अंतमी तेचिटो नम इ्लीट्स पिछड़ी करेक्टा इत वैक् सैड वो इत फ्रंट सैड वो इत फ्रंट सैड मार्क पड़ोिया इंब वो एटिंग तुणी ना वो इनस्कल वो पट्टी मादी वेपिया मेल नाडा पड़े अंतमारी तुणी एड़े वोमे नाम कतिकोल वे कट पड़े அதனால फ्रंट சைடும் ஓபன் மாதிரி கட் பண்ணி வைக்க போறது இல்ல அதனால தான் நான் வந்து ப்ளீட்ஸ் புடிக்கறப்ப ஹிப் சைஸ விட தாராளமா ஒரு 6 இன்சோ அல்லது 8 இன்சோ அதிகமா வெச்சுக்கோங்க அளவு அப்படியே மேலே ஏத்துறதுக்கு சௌரியமா இருக்கும் உங்களுக்கு தடுக்காம ஏத்துறதுக்கு இங்கேயும் நம்ம ஓபன் பண்ணி கட் பண்ண போறது இல்ல அதனால இது கூட வச்சிருக்கேன் நான் இதுக்கு மேலே உள்பாவடைக்கு வைக்கிற மாதிரியே இந்த மாதிரி துணி எடுத்துக்கேன் ஒரு 3 1/2 இன்ச்க்கு நீங்க இது எத்தனை உயரம் வெச்சிருந்தீங்களோ अलव पातको अद्क तारी वन ना इवत इंचा सपोज इंच अब इतना मूणु इंचमारी इप्ली मड़कना ओर इंच पातको इत हईट पातको सपोज इत पाटे पैंटल तेज पाटे उ रोम तुंगा प्राब्लम इतना नम्बर प्लेट पिछड़ोलिया तिरपी इन प्लेट पिछड़ी आज कमी आंटल बेकल और प्लेट पिछड़ी उयर कमी आर पड़ी वा இப்போ இதுக்கு இன்ஸ்கர்ட்க்கு தக்கிற மாதிரி தேச்சின் வர போறோம் फ्रंट சைடு நாடா போடுறதுக்காக இந்த இடத்துல மட்டும் இங்கே இருந்து ஆரம்பிக்க போறோம் फ्रंट பக்கம் மார்க் ஒன்னு பண்ணிருக்கோம் இல்லையா அங்கே இருந்து தக்க இத மடக்கின்றலாம் முதல்ல இப்படி மடக்கி தேச்சின்றலாம் அப்புறம் இத வெச்சு ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு திருப்பி இப்படி மடக்கிட்டு இப்படி கொண்டு வர போறோம் அப்ப என்ன ஆயிடும் இந்த இடத்துல ஓபன் மாதிரி இதுதான் நாடா போடுறதுக்குள்ள ஓபனா இருக்கும் தேச்சின் வந்தேனே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ மேலே पट्टी मादी सुनिया नाड़ा पड़े इटम अच्छी इन पड़े वान टिप्स नम्बर ओपज वीडियो नहीं पातर बेक सैड इटक इतमी अडा वर इयल पट्टीनावसर कटो नाड़ा उविका वराड़े तुत नयल पटक इत वोसा वांग चुदार पैंटल पारेंगे इतमी स्टिच इलेना कयाल ऊसी
ஊசி நூல் இருந்தா போதும், மிஷின் வேணுங்கிற அவசியம் இல்லை. அவசரமா நம்ம ஆபீஸ் போறப்பயோ ஏதாவது ஃபங்க்ஷன் போறப்பயோ கட்டிக்கிறப்போ இந்த மாதிரி வெளியில வராம இருக்கும். சுடிதார்லயும் சரி, இந்த மாதிரி நம்ம இந்த 9 கஜம் பேண்ட்லயும் இந்த மாதிரி பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிட்டுருங்க. இப்போ நீட்டா இதை முடிஞ்சு போயிடுத்து. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்க, இந்த மாதிரி தைச்சிருக்கோம் இல்லையா, இது பைஜாமா மாதிரி வந்துருச்சு. பாக்குறதுக்கு பைஜாமா மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பேண்ட் மாதிரி எப்படி மாத்தணும் அப்படின்னு என்னங்க, இந்த முன்னாடி ஸ்டிச் போட்டிருக்கோம், பின்னாடி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை அப்படி பிடிச்சுக்கோங்க. சென்டரா சென்டரா பிடிச்சிருந்து இந்த பக்கத்துல இப்ப 1.5 மீட்டர் இருக்கும், இந்த பக்கத்துல ஒரு 1.5 மீட்டர் இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ண போறோம், இந்த சென்டர்லேருந்து இந்த முன்னாடி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து பின்பக்கம் ஸ்டிச் போட்டிருப்போமே இதுலேருந்தும் இதை இப்படி பிடிச்சுண்டு இந்த துணியை விட்டுருங்க. இங்கேருந்து தையல் போட்டுன்னு வரணும், அப்படியே க்ளோஸ் பண்ணின்னு வரணும். இது ரெண்டையும் சேர்த்து அப்படி பிடிச்சின்னு வரணும். உள்பக்கமா, வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கமா. எப்படின்னா இந்த ஓரத்தில் மட்டும் ஒரு 6 இன்ச்சு கேப் விட்டுருங்க. ஏன்னா நம்ம கால் நுழைக்கிறதுக்காக பேண்ட் மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக கால் நுழைக்கிறதுக்காக இந்த ஓரத்தில் ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு, அதை மாதிரி இந்த பக்கத்தில் இங்கேருந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. இந்த பக்கத்தில் ஒரு 6 இன்ச்சு உங்களோட காலுக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப பெருசாக குண்டாக இருந்ததுன்னா 7 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம், இல்லை ஜென்ரலாக 6 இன்ச்சு சரியாக இருக்கும். இங்கேருந்து 6 இன்ச்சு விட்டுட்டு சென்டர்லேருந்து இப்படி பிடிச்சி ஒரு 6 இன்ச்சுக்கு இது வரைக்கும் விட்டுட்டு இப்படி தைச்சு, சென்டர்லேருந்து தைச்சின்னு வந்தால் தான் சரியாக இருக்கும். இங்கேருந்து தைச்சின் போனால் சரியாக வராது. இங்கேருந்து இந்த பக்கம் அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடுக்கு இங்கேருந்து சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு அது வரைக்கும் தையல் போட்டுடணும். இதை வந்து பேண்ட்டை திருப்பிண்டு உள்பக்கமாக தான் இந்த தையலை போடணும். தைச்சின்னு வந்தப்புறம் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கீழே தைச்சின்னு வந்தாச்சு பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல 6 இன்ச்சுக்கு கேப் விட்டுருக்கேன். ஸோ இது வழியாக கால் உள்ள நுழையிறதுக்கு இந்த சென்டர்லேருந்து இப்படி பிடிச்சின்னு வந்தேன்னா தப்பே வராது. கரெக்டாக சென்டரில் இப்படி பிடிச்சின்னு வந்துட்டு இந்த சைடில், அதேமாதிரி இந்த பக்கத்துலேயும் சென்டர்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே இவ்வளோ தூரம் கேப் விட்டுருக்கேன். இப்போது பைஜாமா மாதிரி ரெடியாக எடுத்து, புரியுறது இல்லையா. இப்போது இதுதான் பல்லு, முந்தான சுற்றின்னு வரப்போகிறோம். ரொம்ப புதுசு அப்படின்னு நினைக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டோ இல்லாட்டினாக்கா டாட்ஸ் மாதிரி வரிசை அந்த பின்னாடி மட்டும் இங்கேருந்து ஒரு ஷான் இந்த ஒரு 6-7 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து வரிசையாக அப்படி ஒரு டாட்டு, பக்கத்துலேயே இன்னொரு டாட்டு, பக்கத்துலேயே இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாட் நினைக்க எப்படின்னா 3 இன்ச்சு கேப்பில், 3 இன்ச்சு அகலத்தில் இவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிக்கலாம் இல்லையா. நீங்கள் ப்ளீட்ஸ் மாதிரியே சின்ன சின்னதாக 1, 2, 3 இந்த மாதிரி சுருக்கம் வச்சுட்டுலாம். பேக் சைட்லேயே இது முடிஞ்சு போயிடும், ஃப்ரண்ட்டில் வராது. இப்படி அழகாக இந்த சுருக்கம் ப்ளீட் மாதிரி வச்சு இங்கே அப்படியே இதை தைச்சிருங்க. இந்த இடத்துல இப்படி தைச்சிருங்க. அப்புறம் இப்படி சுற்றின்னு வரட்டும், வந்துட்டு பின்பக்கம் எங்கே வருதோ அளந்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் தள்ளி வரும்னு நினைக்கிறேன், இல்லை 1 மீட்ரு தள்ளி இந்த இடத்துல திருப்பியும் 3 ப்ளீட் இப்படி வச்சுக்கோங்க. இல்லாட்ட முந்தானை ரொம்ப நீட்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி 3 ப்ளீட் வச்சுருந்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். அப்புறம் தலப்பு சுற்றின்னு வந்து போட்டுடலாம். இல்லை நல்லா கட்டி கட்டி ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்க அப்படியே இதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். அவங்களே கட்டிக்கிறப்போ இந்த மாதிரி சுருக்கம் வச்சுட்டு அதை அப்படியே இடுப்பில் இந்த இடத்துல சொருகின்ட்டு அப்படியே சுற்றி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, இது ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு. ரொம்ப புதுசு அப்படின்னு எனக்கு தைக்கிறதுனா தைச்சே கொடுத்துடலாம். ஒன்று இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம், 1 டாட் பிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு டாட்ஸு இப்படி 3 டாட்டும் பக்கத்தில் பிடிச்சிக்கலாம். இல்லாட்டா ப்ளீட்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு தையலே போட்டுடலாம் இந்த இடத்துல. அப்புறம் சொல்ல மறந்துட்டு இந்த கீழே வந்து நம்ம பைஜாமா மாதிரி கேப் விட்டு பண்ணினோம் இல்லையா, இது 2 தையலாக போட்டுருங்க இந்த கீழ்ப்பக்கத்தில். இந்த மாதிரி 1 ப்ளீட்டு, அந்த மாதிரி 1 ப்ளீட்டு, அவ்வளோதாங்க. முடிஞ்சு போச்சு நம்மளோட மடிசார். அப்படியே பைஜாமா மாதிரி தெரியுறது இல்லையா, பேண்ட் மாதிரி போட்டுண்டு நாடா கட்டிண்டு அப்படியே தலப்பு சுற்றிண்டு போட்டுன்ற வேண்டிதான். டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம், இல்லாட்டா அங்கங்கே நீங்கள் சுருக்கிட்டு சொருகிண்டு போட்டுக்க வேண்டிதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க.
Thank you so much.